Hello folks, in the video la nama vandu history of English literature paaka porom. So adula vandu old English literature pathi paaka porom. So ungalku old English literature pathi full detail a venumda video va kadasi varaikum paarenga. Namalla enna nanachikirukkomda English literature வந்து எந்த பீரியட்லேருந்து ஆரிஜின் ஆச்சுன்னு நம்ம நம்பிக்கை இருக்கோம்டா. ஜெஃப்ரி சார்சர் காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி நாம் நம்பிக்கை இருக்கோம். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து எப்படி நம்ம பார்க்கலாம்டா, ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இல்லைன்னா ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர் இந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டம் வந்து 500 to 1340 இந்த காலகட்டத்துக்குள்ள நடந்ததுதான் இந்த ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இந்த இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் நடந்த ரெண்டு மெயின் ஈவெண்ட்ஸை பத்தி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்னதுன்னா, த ஆங்கிள்ஸ், சாக்சன், ஜாட்ஸ்ன்ற மூணு ரேசஸ் வந்து என்ன செய்யறாங்க, இங்கிலாந்துக்குள்ள வர்றாங்க. ஸோ செகண்ட் ஈவெண்ட் என்னதுன்னா, கிறிஸ்டியானிட்டி வந்து இங்கிலாந்துக்குள்ள வந்து ஸ்ப்ரெட் ஆகிற டைமாக வந்து இருந்துச்சு. ஸோ யார் மூலமாக வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, செயிண்ட் அகஸ்டன்ன்ற ஒரு ரோம் சேர்ந்த ஒரு வச்சு தான் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டியை வந்து இங்கிலாந்துக்குள்ள வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு போயட்ரி, அதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா, இந்த ஜெர்மானிக் லெஜண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்தும், பைபிள் ஸ்டோரிஸ் அதுல இருந்து என்ன செய்யுது, உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இப்படித்தான் வந்து என்ன செய்யுது, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஆரிஜின் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஓல்டு இங்கிலீஷ் போயட்ரியை பத்தி பார்ப்போம். ஸோ இங்கிலீஷோடைய ஃபர்ஸ்ட் எபிக் போயம் எதுண்டா, பியூல்ஃப்ன்ற போயம் தான். ஸோ இந்த போயம் பியூல்ஃபில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3000 லைன்ஸ் வந்து இருக்குது, மொத்தமாக வந்து 3000 வரிகள் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து யார் எழுதுனாங்க இன்ன வரைக்கும் யாருக்குனாலையும் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியல. ஸோ இந்த போயம்மை வந்து, அதாவது இந்த ஸ்டோரியை வந்து யார் வந்து உள்ளே கொண்டு வராங்கன்னா, இங்கிலாந்துக்குள்ளே இந்த ஆங்கிலியன்ஸ்ன்ற ரேஸ் தான் வந்து இங்கிலாந்துக்குள்ளே இந்த ஸ்டோரியை வந்து கொண்டு வராங்க. ஆனால் இந்த ஸ்டோரி வந்து யாரை பற்றினா, ஸ்காண்டிவேனியன்ஸை பற்றி, ஆங்கிலியன்ஸை பற்றி கிடையாது. ஸோ இந்த போயம் எந்த டயத்தில் வந்து எழுதியிருக்காங்கன்னா 700 AD வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பியூல்ஃப் உடைய ஒரிஜினல் காப்பி வந்து யார் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, சார் ராபர்ட் காட்டன்றவர் தான் வந்து என்ன செய்கிறாரு, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அது வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் பாதி இது வந்து என்ன ஆயிடுச்சு, எரிஞ்சு போயிடுச்சு. மீதியை வந்து இப்போ வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் மியூசியத்தில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பியூல்ஃப்ன்ற போயத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 பார்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டரை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் பேர் வந்து கிரிண்டல்னு சொல்லுவாங்க. இந்த மான்ஸ்டர் வந்து டேனிஷ் கிங்டம்ல வந்து அட்டூழியம் வந்து பண்ணிக்கிருக்கு. ஸோ அந்த நாட்டுடைய ராஜானாலையும் அங்கே இருக்கிற மக்கள்னாலையும் அந்த மான்ஸ்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இது வந்து ஒரு 12 இயர்ஸாக அந்த கிரிண்டல் வந்து அந்த ஊருக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணிக்கிருக்கு. ஸோ பியூல்ஃப்ன்ற ஒரு யங் வாரியர் வந்து என்ன செய்கிறாரு, ஸ்வீடன்லேருந்து டென்மார்க் வந்து போகிறாரு. அவர் போய் என்ன செய்கிறாரு, டேனிஷ் கிங்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம பியூல்ஃபை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிரிண்டல்ன்ற அந்த ராட்சசனை வந்து மான்ஸ்டரை வந்து என்ன பண்ணிடுறாரு, அடிக்கிறாரு. அடித்து அவருடைய ஆமை வந்து உடச்சிடுறாரு. அந்த மான்ஸ்டர் எஸ்கேப் ஆகுறதுக்காக என்ன செய்யுதுன்னா, அந்த ஊரில் இருக்கிற லேக்கில் போய் ஒளிஞ்சுக்கிறது, அப்படியே அந்த லேக்லேயே வந்து இறந்துடுது. ஸோ இதை பார்த்த அந்த கிரிண்டலோடைய மதர், அந்த மான்ஸ்டருடைய மதர் வந்து என்ன செய்கிறாங்க, பழி வாங்குறதுக்காக வர்றாங்க. உடனே நம்ம பியூல்ஃப் வந்து என்ன செய்கிறாரு, அந்த லேக்குள்ளேயே போய் அந்த மதர் கிரண்டர் வழியை வந்து என்ன பண்ணிடுறாரு, அழிச்சிடுறாரு. ஸோ இதனால் பியூல்ஃபுக்கு வந்து நிறையா ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாரு நம்ம டேனிஷ் கிங். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் ஆஃப் த போயமில் பார்த்தீங்கன்னா, பியூல்ஃப் வந்து அவருடைய கண்ட்ரிக்கே வந்து ரிட்டர்ன் போயிடுறாரு.
அவருக்கு வந்து ரொம்ப வயசாயிருது. அப்போ வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு டிராகன் வந்து அட்டகாசம் பண்ணிக்கிருக்கு. ஸோ இந்த அட்டகாசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் திருப்பி என்ன செய்கிறாரு, அந்த டிராகன்கிட்ட போய் சண்டை போடுறாரு. அந்த சண்டையில் வந்து டிராகனை கொண்டுடுறாரு. அதில் அடிபட்டதில் அவரும் வந்து என்ன ஆகிடுறாரு, இறந்துடுறாரு நம்ம பியூல்ஃப். இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த போயம். தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பியூல்ஃப் உடைய இறப்பு, ஃபியூனரல் ரிட்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கிரிட்டிக்ஸ் வந்து இந்த பியூல்ஃப் கேரக்டரை வச்சு எழுதின விஷயங்களை வந்து எதெல்லாம் வந்து சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த பிளேகு, பியர் அட்டாக்ஸ் இதெல்லாம் தான் வந்து காட்டியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பியூல்ஃப் வந்து 3 டிராகன்ஸோட போராடி இருப்பார். அதை வந்து எதோட வந்து சிம்பிளைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து எப்படி கடலில் வந்து யாக் கட்டினா, அவன் வந்து எப்படி சீயை வந்து கண்ட்ரோல் பண்ணா, அதோட நேச்சரோட எப்படி அவர் வந்து இணங்க ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இருந்தாங்க, அதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுது அந்த டிராகன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பியூல்ஃபில் இருக்கிற ஸ்டைலிஷ்டுக்கான ஃப்யூச்சரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய வார்த்தைகள் மூலமாக நிறையா விஷயங்களை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லாமல் ஹியூமன் பாடியை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் போன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷிப்பை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, வேவ் ஃப்ளோட்டர்ன்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் பியூல்ஃப் போயத்தில் வந்து எந்த ரைமும் வந்து கிடையாது. இதில் வந்து அலிட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பியூல்ஃப் தவிர வேற என்னென்ன போயம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, விண்ட்ஷெட் இங்கிலீஷில் வந்து இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, த ஃபார் டிராவலர்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் போயம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து என்ன செய்கிறாரு, டெய்லி ஒரு புது புது பிளேஸை வந்து விசிட் பண்ணுறாரு. ஸோ அதை வச்சு தான் இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காங்க. இன்னொரு போயம் எதை சொல்லலாம்னா, டிவோர்ஸ் லேமெண்ட். இது வந்து ஒரு ஓல்டு இங்கிலீஷ் போயம். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விண்ட்ஷெட் போயம் மாதிரியே தான், அதே தீமில் தான் வந்து எழுதியிருக்காங்க. இன்னொரு போயம் எதை சொல்லலாம்னா, த சீஃபரர். இந்த போயம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான போயம். இந்த போயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 பார்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சீ அட்வென்ச்சரை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு ட்ரூ சீ ஃபரர் வந்து என்ன செய்ய மாட்டார், எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவர் வந்து என்ன செய்வார், அட்வென்ச்சருக்கு மேலே அட்வென்ச்சரை வந்து பார்க்க தான் செய்வார்ன்ற மாதிரி இந்த போயத்தை வந்து எழுதியிருப்பாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் த போயமில் பார்த்தீங்கன்னா போயம் வந்து ஒரு அலுகரியாக வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஓல்டு இங்கிலீஷ் லவ் போயம்ஸை பற்றி பார்ப்போம். இதில் வந்து 2 போயமை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஒரு போயம் எதுண்டா, த லவர்ஸ் மெசேஜ். இந்த போயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைல்டு லவ்வர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு மெசேஜ் வந்து அனுப்புகிறாரு. அந்த மெசேஜை வந்து எப்படி வந்து அனுப்புகிறாருன்னா, ஒரு உடன் டேப்லெட்டில் வந்து அனுப்பியிருக்காரு. வுட்டில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொல்ல வேண்டிய மெசேஜை வந்து காவு பண்ணி என்ன செய்கிறாரு, அனுப்பி விடுறாரு. அதில் வந்து பொறிச்சு வந்து அனுப்பி விடுறாரு. அந்த வுட்டு வந்து அந்த லேடி லவ்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இந்த போயத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வுட்டு வந்து எப்படி ஃபாரஸ்டில் இருந்துச்சு, அந்த வுட்டை வந்து எப்படி ஷிப் மூலமாக வந்து கொண்டு வந்தாங்க, அந்த வுட்டில் வந்து அவர் வந்து அந்த ஹீரோ வந்து எப்படி இன்கார் பண்ணார், அதை வந்து அந்த வுட்டே வந்து சொல்கிற மாதிரி இந்த போயத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வுட்டு வந்து அந்த எக்ஸைல்டு லவரை பற்றி அந்த லேடி லவ்ட்ட வந்து சொல்லுது. அவர் இங்கேருந்து போய் என்ன செய்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக ஒரு பவர்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ணிக்கிருக்காருன்ற மாதிரி சொல்கிற மாதிரி அந்த போயம் த லவர்ஸ் மெசேஜில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த போயம் எதுன்னு பார்த்தோம்னா, த வைஃப்ஸ் கம்ப்ளைண்ட். இது கொஞ்சம் சேடான போயம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிடுறாரு, அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிடுறாரு. ஒதுக்கி எங்கே வச்சிடுறாருன்னா, ஒரு கேவ், ஒரு குகையில் வந்து வச்சிடுறாரு. இங்கிட்ட பார்த்தோம்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து அதை நினச்சி சந்தோஷமாக இருக்காரான்னு பார்த்தோம்னா, இல்லை, அவர் வந்து என்ன செய்கிறாரு, ரொம்ப வருத்தத்தில் தான் வந்து இருக்காருன்ற மாதிரி இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காங்க.
இதில் வந்து நம்ம ஓல்டு இங்கிலீஷ் வார் போயத்தை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போயம் வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் போயம் இதுன்னா த பேட்டில் ஆஃப் புரூகன்பர்க்ன்ற போயத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த போயம் வந்து ஒரு ஓடு, இதை வந்து யார் எழுதியிருக்காருன்னா ஒரு மாங்க் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து அத்லஸ்டன்ற கிங் ஆஃப் வெசக்ஸ் என்றவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்காட்டிஷ் ஸ்காட்லாண்டை வந்து ஒரு பேட்டிலில் வந்து ஜெயிக்கிறாரு. அதை ப்ரைஸ் பண்ணுற விதத்தில் தான் வந்து இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போயம் எண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா டெட் பாடிஸ் வந்து கிடக்கிற மாதிரி எண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெட் பாடிஸை வந்து பிணந்தின்னி கழுகுகளும் நரிகளும் வந்து சாப்பிட்ற மாதிரி இந்த போயத்தை வந்து எண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொரு போயம் எதை சொல்லலாம்டா, த பேட்டில் ஆஃப் மல்டன்ற போயத்தை வந்து சொல்லலாம். இதுவும் வந்து இடத்துல அந்த போயம் மாதிரி தான், இது வந்து ஒரு நேஷ்னல் டிஃபீட் அது ரிலேட்டடாக எழுதப்பட்ட போயம். ஸோ இந்த பைரத்தான் கிங் வந்து என்ன செய்கிறாரு, இந்த நார்த்மேன்றதுக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து ஒரு பேட்டிலில் வந்து ஈடுபட்டிருக்காரு. அந்த பேட்டிலில் வந்து இந்த பைரத்தான் கிங்கை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேட்டில் ஆஃப் மல்டன்ற போயத்தை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம பைரத்தானுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து ஜாஸ்தி. ஸோ இந்த போயம் எண்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்கன்னா, ஹீ இஸ் ஷுவர் ஆஃப் காட்ஸ் லவ்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம வந்து ஓல்டு கிறிஸ்டியன் போயத்தை வந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான இங்கிலீஷ் போயட்ஸை பற்றி நம்ம பேசி ஆகணும். அதில் ஒருத்தர் யாருண்டா, அக்கிடோம். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருண்டா, நிறையா வந்து பைபிள் ஸ்டோரிஸை வச்சு போயம் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷை டைப், நிறையா வந்து பேச மாட்டார். ஸோ இவருடைய கனவுல வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஏஞ்சல் வருது. அந்த ஏஞ்சல் வந்து இவரை வந்து இன்சிஸ்ட் பண்ணுது, நீ வந்து என்ன செய்ய நிறையா எழுத ஆரம்பிக்கணுன்ற மாதிரி சொல்லுது. அடுத்த நாள் மார்னிங் வந்து எழுந்து பார்க்குறாரு, அவருக்கு வந்து இந்த போயம் எழுதுகிற குவாலிட்டி வந்து வந்துடுது. ஸோ இவருடைய போயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த பைபிள் எபிசோட்ஸ் ரிலேட்டடாக தான் வந்து போயம் வந்து எழுதியிருப்பார். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ண்டா நம்ம எதை சொல்லலாம்டா, த கிரியேஷன் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ், த எக்ஸோடஸ் ஃப்ரம் ஈஜிப்ட், த ஸ்டோரி ஆஃப் டேனியல், இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய போயத்தை வந்து எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னொரு நோட்டபுளான போயட் யாருண்டா, ஸ்னை வுல்ஃப், அவரை வந்து சொல்லலாம். இவருக்கு வந்து நம்ம அக்கிடோம்க்கு நடந்த விஷயந்தான் வந்து நடந்திருக்கு. இவர் வந்து தூங்குறப்ப இவருக்கு வந்து இந்த கிராஸ் உடைய விஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வேர்ல்ட்லி திங்ஸை வந்து ஒரு ரிலிஜியஸ் தீமாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ இவர் எழுதுனதுலேயே ரொம்ப ஃபேமஸான போயம்ஸ் எதெல்லாம்டா, இந்த கிரைஸ்ட். இந்த கிரைஸ்ட்ன்ற போயத்தில் பார்த்தீங்கன்னா எதை பற்றிலாம் பேசியிருப்பார்னா, இன்கார்னேஷன், டிசெண்டன்ட் இன்டு ஹெல், அடுத்து லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், இதை பற்றிலாம் இந்த கிரைஸ்ட்ன்ற போயத்தில் வந்து எழுதியிருப்பார். அடுத்து இவர் எழுதின போயம்ஸ் எதெல்லாம்டா, எலன், ஜூலியானா, இதெல்லாம் வந்து அவர் எழுதின போயம். இதில் ரொம்ப முக்கியமான ரிலீஜியஸ் போயம் எதுண்டா, த ட்ரீம் ஆஃப் த ரோடு, இது வந்து அவர் எழுதினதுலே ரொம்ப முக்கியமான ரிலீஜியஸ் போயம்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஓல்டு இங்கிலீஷ் ப்ரோஸை பற்றி பார்ப்போம். அதில் வந்து ஒரு மூணு பேரை வந்து ரொம்ப நோட்டபுளான பர்சன்ஸ்னு வந்து சொல்லலாம், ரொம்ப ஃபேமஸான ப்ரோஸ் ரைட்டர் அந்த காலகட்டத்தில். யாரெல்லாம்டா, கிங் ஆல்ஃப்ரெட், ஆல்ஃபரிக், உல்ஃப்ஸ்டன், இந்த மூணு பேரை வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிங் ஆல்ஃப்ரெட்டை பற்றி பார்ப்போம். இவர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நிறைய லாட்டின் ஒர்க்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலமாக அங்கே இருந்த கிளர்ஜிஸ் வந்து நிறையா வந்து லேர்ன் பண்ணிக்கிடுவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு என்ன பண்ணுறாரு, லாட்டினில் இருந்த புக்கை ஃபுல்லாக இங்கிலீஷ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஸோ இவருடைய டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா வேர்ட் பை வேர்டாக வந்து என்ன பண்ணியிருப்பார், டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்த ப்ரோஸ் ரைட்டர்
யாருன்னா ஆல்ஃபரிக். இவர் வந்து ஒரு சர்ச் மேனாக வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அபோட்டா வந்து ஆகுறாரு. எங்கண்டா எல் சாம்ன்ற இடத்துக்கு வந்து அபோட்டா வந்து மாறுறாரு. எந்த வருஷத்துலண்டா 1005. ஸோ இவருடைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் எதுன்னு சொல்லலாம்னா கிராமரை வந்து சொல்லலாம். இவர் வந்து அடிஷ்னலாக வந்து நிறைய சர்மோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா லாட்டின் லாங்குவேஜ்லேயும் வந்து எழுதியிருக்காரு, இங்கிலீஷ்லேயும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் எழுதுனதுலே ரொம்ப ஃபேமஸான ஒர்க் எதுண்டா செயின்ட்ஸ் லைஃப்ஸ். இது வந்து யாருக்காக எழுதியிருக்காருன்னா ரொம்ப காமனான பர்சன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒர்க் செயின்ட்ஸ் லைஃப்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அடுத்த ப்ரோஸ் ரைட்டர் யாருன்னா உல்ஃப்ஸ்டேன். இவர் வந்து ஒரு ஃபியூரியஸான ப்ரோஸ் ரைட்டர் அந்த காலகட்டத்தில்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு ஆர்க் பிஷோப்பாக வந்து இருந்திருக்காரு. எந்த இடத்துலன்றா யார்க்ன்ற இடத்துக்கு வந்து ஆர்க் பிஷோப்பாக வந்து இருந்திருக்காரு. ஸோ இவர் எழுதுனதுலேயே ரொம்ப ஃபேமஸான ப்ரோஸ் ஒர்க் எதுண்டா செர்மோன் ஆஃப் த உல்ஃப். இதில் பார்த்தீங்கன்னா யாரை வந்து அட்டாக் பண்ணி எழுதியிருப்பாருன்னா த டேனிஷ்ன்ற ரேஸை வந்து என்ன பண்ணியிருக்காரு அட்டாக் பண்ணி எழுதியிருக்காரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.